Friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது, இன்னைக்கு 4/1/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும், அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இன்ட்ராடேக்கு என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் பேசிக்கா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. 3rd வியாழக்கிழமை நிஃப்டி அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில பதிவு செஞ்சிருக்கு. 120 புள்ளிகள் குறைந்து 10672 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோல பார்த்துட்டோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஸோ இன்னைக்கு 4th எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, 10950 10500 அப்படிங்கிற லெவல்ல லாஸ்ட் கப்பிள் ஆஃப் வீக்ஸ் வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு 10961 அதுக்கப்புறம் 10350 567 இப்படிங்கிற லோ வந்து நமக்கு கொடுத்துருக்கு அதிகமாகவே. ஸோ இந்த இந்த ரீசன்ட் டேஸ் பார்த்தோம்னா 10963 ஹை, அதுக்கப்புறம் 10534 லோ. ஸோ இப்போ இந்த பிரேக்கை வந்து எப்படி அவங்க எதிர்பார்க்குனாங்கன்னா, இந்த 10534 அப்படிங்கிற லெவல் கிட்ட வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகும், அதை இன்னொரு 2 ட்ரேடிங் செக்ஷன்ல இதை அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது நமக்கு ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே வந்து அடுத்த ஒரு டவுன் போகும் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு புல் பேரி பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் போகும்போது நம்ம திரும்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். இருந்தாலும் இந்த லோக்சபா எலெக்ஷனை வந்து யாரும் பெருசாக மைண்டில் வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் மென்டாலிட்டி, அந்த லெவலில் நம்ம யோசிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் எந்த அளவுக்கு ப்ரீஃப் போகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஏன்னா குளோபலில் வந்து நிறைய ஒரு டவுன் ஆகிட்டே இருக்கிறது தான் நம்மளோட மார்க்கெட்டுக்கு பேசிக் காரணமாக இருக்குது. ஸோ லோக்சபா எலெக்ஷன் வந்து நெகட்டிவாக வந்தாலும் அப்போ அந்த சூழ்நிலையில் நடக்கிற ஃபண்டமெண்டல் நியூஸஸ் குளோபல், ஸோ இவங்க அடுத்து வரப்போகிறவங்க என்னென்ன இம்ப்ளிமெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கூட சில சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டு, இப்போ வந்து ப்ரைமரி ட்ரெண்டு டவுனாக இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து ஒரு டவுன் மார்க்கெட் தான் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் டெக்னிக்கலாக சொல்லுது. அடுத்து நம்ம இன்னைக்கு பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 10672 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் முதல் சப்போர்ட் 10618, செகண்ட் சப்போர்ட் 10564, தேர்ட் சப்போர்ட் 10413, முதல் ரெசிஸ்டன்ஸ் 10769, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10866, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11017. பேங்க் நிஃப்டி 27187 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பன் லெவலே ஹையும் இருந்திருக்கு 27187. அதுக்கப்புறம் 27923 அப்படிங்கிற லோ வரைக்கும் வந்துட்டு அகெயின் 26959 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோன்னா, முதல் சப்போர்ட் 26859, செகண்ட் சப்போர்ட் 26759, தேர்ட் சப்போர்ட் 26495, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27123, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27287, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27551. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். இன்னைக்கு எஃப்ஐஐன் டிஏ டேட்டா பார்க்கும்போது 972 கோடி கிட்ட நெட்டா சேல் பண்ணிருக்காங்க எஃப்ஐஐ, டிஐஏ 34 கோடி கிட்ட நெட்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்தது இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன பங்குகளை கவனிக்க வேண்டியது ஸ்ரீ சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட், பவர் கிரிட், கான்கார், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, டாடா கெமிக்கல், பெர்ஜர் பெயிண்ட், ஆக்சிஸ் பேங்க், டாடா குளோபல். 23 ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் டோரன் ஃபார்மா, பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃப்ராடெல், இக்விட்டாஸ், ஆர்இசி லிமிடெட், காட் ஃப்ரைப்ளிப், யூனியன் பேங்க், டாடா எலெக்ஸி, யுஜீவன், ஏசியன் பெயிண்ட். 18 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் எஸ்கார்ட்ஸ், யூபிஎல், எம்ஆர்எஃப், கஜாரைசர், டோரன் பவர், டாபர், ரெப்கோ ஹோம், ஓரியன்ட் பேங்க், டாடா கம்யூனிகேஷன், விப்ரோ. 111 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹெச்ஆர் மோட்டார்ஸ், எம்என்டம், ஜெட் ஏர்வேஸ், நிஃப்டி ஐடி, பெர்ஜர் பெயிண்ட், ஜிந்தால் ஸ்டீல்,
அதுக்கப்புறமா இந்தியன் சிமெண்ட், ஜேஎஸ், அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, ஹிண்டால்கோ, இந்த பங்குகள் தான் வந்து நமக்கு ஷார்ட் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அடுத்தது 48 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பிஇஎம்எல், பேங்க் நிஃப்டி, சீமென்ஸ், ஃபெடரல் பேங்க், அமராஜா பேட்டரி, குமின்சின், சோலா ஃபினான்ஸ், ஐஆர்பி, என்சிசி, ஓஎன்ஜிசி. பல்க் டீல்ஸ் நடந்த பங்குகள் ஜெட் ஏர்வேஸ், அதுக்கப்புறம் பிஇஎம்எல். நியூஸஸ் இருக்கிற பங்குகள் சன்ஃபார்மா. ஸோ சன்ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம், கம்பெனி கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன் டு அக்யூர் போலா ஃபார்மா, அவங்களோட இவங்க டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு சன்ஃபார்மாக்கு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்து ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து அந்த ஃபேர்ம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் மிஸ்டர் வைப்பா பத்தல்கர் ஆஸ் எ எம்டி அண்ட் சிஇஓ. டோரன் பவர்ல வந்து கம்பெனி வந்து வின் பண்ணியிருக்காங்க பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர் இன் 3 தானே ஃபார் 20 இயர்ஸ். இது டோரன் பவருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. அடுத்து என்ஹெச்பிசி கம்பெனி வந்து பார்ப்பதி 3 பவர் யூனிட் ஷட் டவுன் வந்து கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து கம்பெனி வந்து ஃபீல் கண்டெம்ட் பிளியா ஃபார் நான் கிராண்ட் ஆஃப் என்ஓசி பை டாட் ஃப்ரம் ஸ்பெக்ட்ரம் சேல் டு ஜியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபியூச்சர் என்டர்பிரைசஸ் 750 கோடிக்கு மேலே என்சிடிஸ்ல இருந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சர் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு. நியூஸஸ்ல இன்ட்ராடேல நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது சன்ஃபார்மா, அதுக்கப்புறமா ஃபியூச்சர் என்டர்பிரைசஸ், இந்த ரெண்டு பங்குகளை நம்ம கவனிக்கலாம். அடுத்தது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அத்தானி பவர், அதுக்கப்புறமா ஜெட் ஏர்வேஸ், இது ரெண்டுமே வந்து 4ஆம் தேதி ட்ரேடிங்க்கு பேன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் வாரத்தோட இறுதி நாள். ஸோ திங்கக்கிழமை குளோபல் எப்படி இருக்கு, அப்புறம் குளோபல் அப்பப்ப நடக்கிற நியூஸஸ் இதெல்லாம் தான் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஓவராலாக ரொம்ப பொசிஷன் வந்து கேரி பண்ண வேணாம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். குளோபல் மார்க்கெட் யூஎஸ் 150 புள்ளிகள் டவுன்ல இருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன்ல இருக்கு, ஏசியன் மார்க்கெட்டும் கம்ப்ளீட் டவுன்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த நிலையை வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் ஒரு டவுன்ல நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் காலையில 8:15 to 8:30 நாம குளோபல் மார்க்கெட்டை ஒரு விசிட் விட்டே ஆகணும், அப்போதான் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற நமக்கு நம்ம ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து க்ரூட் ஆயில் 45.89 ரூபா இருக்குது, 0.62 புள்ளிகள் குறைந்து. யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் 0.0075, 75 காசு குறைந்து 70.17 ரூபா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து நீங்கள் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா அதை என்னோட பகிர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப்லேயோ மெயிலோ கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.